குலதெய்வம் எப்போதும் நம்மை கோவிலுக்கு அழைக்காது குலசாமி என் குல மக்களில் நீ வரா வேணா அப்படின்னு சொல்லுமாங்க சொல்லாது ஆனால் ஒரு சில இடங்களில் சொல்லும் அது எது போன்ற சூழ்நிலைகளில் சொல்லும் அப்படின்னு நான் அறிந்த பதிவு இந்த பதிவை கேட்குறவங்க எல்லாரும் இதை சாதாரணமாக கடந்து போகக்கூடாது சாமியாடிகளாக இருந்தால் நீங்கள் இந்த பதிவை கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுத்து பார்க்கணும்னு நான் எல்லாத்துக்கும் பணிவோட கோரிக்கை வைக்கிறேன் ஒரு எல்லையில் ஒரு பெண் தெய்வம் பரிபூர்ணமாக வருது அந்த பெண் தெய்வம் பரிபூர்ணமாக வர்றத சொல்லுவாங்கள்ல தெய்வத்தை கட்டிட்டாங்க என் கால் பிடிமண்ணை எடுத்துட்டாங்க என்னை வந்து என் மேலே இருக்க தெய்வத்தை என்னை பேச விட மாட்டுறாங்க இது நம்மளுடைய அறிவோம் அன்பர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அதை வந்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் காரணம் இது போன்று யாருக்கும் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற அம்மா அந்த அம்மா என்ன ஆகுது கோவில் திருவிழா வருது அந்த கோவிலுக்கு வந்து போகணும் அப்போ என்ன ஆகுது சரி நம்ம நம்ம சாமி கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு அந்த அம்மா தயாராகிறாங்க ஆனால் அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திட்ருக்கு அந்த அம்மாவுக்கல்ல அந்த அம்மா மேலே இருக்கும் அந்த தெய்வத்துக்கு அந்த பெண் தெய்வத்துக்கு அப்போ அந்த அம்மா மேலே இருக்க அந்த பெண் தெய்வத்தை அந்த அம்மா இருந்து நாம் அதை எடுக்கணும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்ல தெய்வ சக்தி இருக்கிற இடத்துல தான் தீய சக்தி அதை ஆட்கொள்ள அதை அந்த அந்த தெய்வ சக்தியை அபகரிக்க முயலும்னு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா அதே போன்ற ஒரு சூழல் தான் அப்போ அந்த அம்மா மேலே இருக்க தெய்வத்தை பிரிக்கணும் அந்த தெய்வத்தை சக்தியை வலுவிழக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில சதிகாரர்களால் செய்த ஒரு சதின்னு தான் அதை சொல்லணும் அப்போ என்ன அது அப்போ அந்த அம்மா வந்து அந்த குலதெய்வ எல்லைக்கு போகணும் சாமியும் விடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அழைக்கிறாங்க அந்த அம்மாவும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு முதல்ல முதல் தடங்கள் எப்படி வருது அப்படின்னா அந்த அம்மா அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு காலையில் அந்த குலதெய்வ கோவிலுக்கு ரெடி கிளம்பி போக போது அவருடைய எடறி அவருடைய அந்த வலது காலோடய அந்த பெரு எடரி எடறி அப்படியே ரத்த ரத்தமாக கீழே போகுது அந்த அம்மாவுக்கு முதல் அச்சம் முதல் ஐயப்பாடு நம்ம கோவிலுக்கு போகும்போது நம்மளுடைய வீட்டுக்காரருக்கு இப்படி ஒரு ரத்த காய ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அம்மாவும் அந்த இடத்துல இந்த அருவா மூக்கு இலைன்னு இருக்கு பார்த்தீங்களா அருவா மூக்கு இலை அதெல்லாம் வந்து அதை வந்து வெட்டுனா ஒரே வெ வெட்டுன ரெண்டு காயத்தை கூட அந்த அருவா மூக்கு இலைங்கிற அந்த மூலிகை வந்து சரி பண்ணும் அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா பக்கத்தில் இருக்க அந்த அருவா மூக்கு இலையை பிச்சு அதை கசக்கி அப்படியே அந்த 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 வெட்டு காயத்து மேலே வச்சு சரி பண்ணுறாங்க சரி இருந்தாலும் அங்கே நம்ம சாமி நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு அந்த அம்மா மறுபடியும் போகணுன்னு முயற்சி பண்ணுறாங்க அதாவதுங்க தெய்வம் அந்த இடத்துல நீ வரவேணா நீ வரவேணா உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து அங்கே சூழ்ந்துருக்கு அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக காட்டுது தான் முதல் தடங்கள் அந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கு இரத்த காயம் அந்த முதல் பெருவுரல் சரி என்ன பண்ணது சரி இருந்தாலும் நம்ம சாமி நம்ம போன அதெல்லாம் கண்டுக்காம அந்த அம்மா மறுபடியும் கோயிலுக்கு போக முயற்சி பண்றாங்க அப்ப என்ன பண்றாங்க பேருந்தில் பஸ் ஏறும்போது ஏறும்போது என்ன ஆகுதுன்னு அந்த பேருந்தை எடுத்துட்டாங்க அப்ப அந்த அம்மா ஒரு கால் செருப்பு மேலையும் இன்னொரு காலை எடுத்து வைக்கவங்களையும் பேருந்து கொஞ்சம் வேகமா போனதுனால அந்த ஒரு கால் செருப்பு கீழே தவறி விழுந்துருது அப்போ அந்த இடத்துல இரண்டாவது தடங்கள் அந்த அம்மாவுக்கு வருது ஐயோ ஒரு செருப்பு கீழே போயிருச்சே நம்ம பஸ்ஸு ஏறும்போது ஒரு செருப்பு கீழே போயிருச்சே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மனசுல கொஞ்சம் அச்சப்படுறாங்க இரண்டாவது அச்சப்படுறாங்க சரி நம்ம சாமிக்கு மேலையா நம்ம தெய்வம் இருக்கு நம்மளை காத்துக்குறங்கிற நம்பிக்கையோட மறுபடியும் பயணிக்கிறாங்க பேருந்துல போகும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு அழைப்பு வருது அப்போ அந்த அம்மாவோட உறவினருக்கு உடல் சரியில்லை வந்து மருத்துவமனையில் சேர்க்கணும் நீங்கள் வேகமாக வாங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு அழைப்பு வருது இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சரிப்பா நான் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கேன் நான் போகும்போது உன்னைய வந்து பார்த்துட்டு போறேன்னு அந்த மூன்றாவது தடங்கள் அந்த அம்மாவுக்கு வருது அந்த தடங்களை மீறி என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா நான் வந்து பார்த்துட்டு கோவிலுக்கு போகிறேன்னு அங்கே போய் பார்க்குறாங்க போய் பார்த்துட்டு அவங்களுக்கு விவரத்தை சொல்லிட்டு அவங்க மறுபடியும் கோவிலுக்கு போக முயற்சிக்கிறாங்க இது மூன்றாவது தடங்கள்ங்க அதையும் அந்த அம்மா சரி நம்ம சாமிதான் அப்படின்னு மறுபடியும் போறாங்க கோவிலுக்கு போகும்போது அந்த எல்லையை நெருங்கும்போது அந்த அம்மா கூட ஒரு சின்ன பையன் வரான் அந்த சின்ன பையன் கால் தடிக்கு மறுபடியும் கீழே விழுகிறான் அந்த எல்லையில மிதிச்ச கணம் கீழே விழுந்து அந்த நெற்றியில காயமாவது அதை வந்து பக்கத்தில் இருக்க அந்த அம்மாவோட உறவினர்கள் ஒருவர் வந்து அந்த அந்த சின்ன பையனை கூப்பிட்டு போய் மருந்து வச்சு மறுபடியும் கொண்டு வராங்க நான்காவது தடங்கள் அந்த அம்மாவுக்கு அதாவதுங்க தெய்வம் எதற்கு தடங்கள் இப்படி கொடுக்குது நம்ம நம்ம சாமி நம்மளை வர வேணான்னு சொல்லாது நம்ம சாமி நம்மளை நின்று காக்கும் ஆனால் தீய சக்திகளின் அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த விதிக்கு எதிராக நமக்கு ஒரு சதி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சி அந்த இடத்துல காலம் நிர்ணயிக்கப்படும் போது இது மாதிரியான கஷ்டகாலங்களை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ என்ன அது அந்த அம்மா நான்காவது தடங்களையும் மீறி அந்த அம்மா கோவிலுக்கு போகிறாங்க அந்த இடத்துல சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டு எல்லாப்படியாக நல்லா நடக்குது அதிகாலையில் அந்த உடம்பு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல அவரை வந்து மறுபடியும் சாமி கும்பிட்டு மறுபடியும் அவரை மருத்துவமனையில் போய் இருக்கிறனால அவரை போய் அங்கே போய் பார்த்துட்டு மறுபடியும் கோவிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது எப்படி கனவு அப்படின்னா ஒரு பெரிய மலை ஒரு பெரிய மலையில் ஒரு சிங்கத்தோட ஒரு கால் கட்டியிருக்கு சங்கிலியில் கட்டியிருக்கு ஒரு சிங்கத்தோட கால் ஒரு அந்த அந்த கட்டி அந்த சிங்கம் வந்து ரொம்ப கோபமாக இன்னொரு காலில் வந்து அந்த அந்த பூமி அந்த மலையை மிதிக்கிற மிதியில் அந்த மலையை ஆடுது அதிருது அது மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு போது என்ன அதனால் அந்த அம்மா இருக்குன்னா அந்த அம்மாவோட குழந்த ஒரு கை குழந்தை ஒரு வச்சிருக்கு அந்த அம்மா அப்போ என்ன அது அந்த சிங்கத்தை அந்த ஒரு காலில் கட்டி அதே சமயம் அந்த இடத்துல அது மிதித்து அந்த பூமி அதிர்ற நேரத்தில் ஆனால் ஒரு பெரிய குழியில் அந்த அம்மாவோட கையில் வச்சுருக்க குழந்தை அப்படியே அந்த அந்த குழிக்குள்ள போய் விழுகுது குழிக்குள்ள போய் விழுந்த உடனே விழுந்தகன மறுபடியும் அந்த குழி அந்த அம்மாவையும் மறுபடியும் அந்த குழிக்கில் போட்டி அமுக்கி அப்படியே அந்த மண்ணு போட்டு அவங்கள மூடுது அந்த பூமிக்குள்ளே அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் புதைஞ்சிடறாங்க அந்த கனவை எந்திரிச்சு அந்த கனவை அப்படியே தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு பயத்திலையும் ஒரு அச்சத்துலையும் எழுந்து என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அந்த அம்மா போது அந்த அம்மாவோட உடம்பெல்லாம் நடுக்கம் ஒரு மாதிரி அவங்களுடைய அந்த சாதா அந்த அசார அசாதாரண நிலை அதாவது அவங்களுடைய உடல் நிலை மாறி ஏதோ ஒரு அச்சத்தில் அவங்க நிலைதடி மாறி நிற்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அப்போ புரியுது நாம் நம்ம தெய்வம் எதுக்கு நம்மளை இத்தனை தடங்களை கொடுத்துச்சு நமக்கு ஏதோ ஒரு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு ஏதோ ஒரு நமக்கு ஒரு தவறான ஒரு செயல் யாரோ ஒரு இருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா அந்த தெய்வத்தை நீ சொல்லியோ நீ கொடுத்த அத்தனை தடங்களையும் மீறி போய் நான் வந்தது தப்பு தான் என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு மண்டியிட்டு கண்ணீர் விட்டு கதறி அந்த அம்மா அழுகுறாங்க அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அந்த அம்மா அந்த தெய்வம் கொடுத்த தடங்களையும் மீறி அந்த இடத்துல போக 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 ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து சாடினதுனால அந்த பலாபலனை அடுத்து வந்து ஒரு சில காலங்களாக அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனால் அவங்க மேலே இருந்த அந்த பக்தி அவங்க கொண்ட அந்த உண்மையான பக்தி அந்த அந்த பிரச்சனையிலிருந்து அந்த தெய்வத்தையும் அந்த சாமியாடி அந்த அம்மாவையும் மறுபடியும் மீட்டு கொண்டு வருது எப்படி கொண்டு வருதுன்னா ஒரு சில காலங்கள் கடித்து அதே இடம் அதே பூ அதே 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 மலை அதே மலையில் அந்த ஒரு சிங்கத்தை கை கட்டியிருக்கு பார்த்திங்களா அந்த சிங்கம் அந்த கால் கட்டியிருக்குல்ல அந்த கால் கட்டின அந்த சிங்கத்தோட அந்த சங்கிலி அருந்து அந்த சங்கிலியோ அந்த சங்கிலியா இருந்து அந்த சிங்கமும் அதன் கூட கால பைரவரோட அம்சமான அந்த நாய் என்ன ஆகுதுன்னா அந்த மலையில இருக்க அந்த குழியை வேகமா பறிச்சு அதுல இருந்து அந்த குழந்தைய வருது அதே சமயம் அந்த அம்மாவும் மறுபடியும் மீண்டு உயிர் பெற்று வர்றாங்க அப்போ அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கும் அதே சமயம் அந்த அம்மா மேல வர்ற தெய்வத்துக்கும் அங்கே ஒரு மோட்சம் ஒரு விடியல் ஒரு வெளிச்சம் பிறந்துருச்சு காரணம் அந்த அம்மா அந்த குலதெய்வத்தின் மேல வச்ச தூய்மையான பக்தி இதை சொல்றது காரணம் என்ன அப்படின்னா குலதெய்வம் நம்மளை எப்போது அழைக்காது அப்படின்னா சூழ் வினைகள் நம்மை காத்து நமக்காக காத்து இருக்குன்னா அந்த குலதெய்வம் நம்மளை அந்த எல்லையில் வர அனுமதிக்காது நமக்கு தடங்களை கொடுத்து அந்தந்த இடத்துல நிப்பாட்டும்னு சொல்ல வரேன் ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை மூணு நாலு அஞ்சு ஆறு வருஷம் கொடுத்துக்கிட்டே வரும் அதெல்லாம் மீறி நாம் அந்த இடத்துல செய்யும்போது அதற்கு உண்டான கஷ்டங்களை நாம தான் அனுபவிக்கணும் அதான் சோதனை வேதனை உடல்நிலை உடல்நிலை முன்னேற்றம் இல்லாமல் ஆரோக்கியம் எண்ணற்ற பிரச்சனைகள் சொல்லுவோம்ல இது எல்லாம் இது எல்லாத்துலேயும் வந்து நம்மளை காக்கத்தான் அந்த தெய்வம் நம்ம கொடுக்கும் அந்த எச்சரிக்கையை ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா இது போன்று நடந்துரும்னு சொல்ல வரேன் இந்த பதிவு சாமியாடுகளுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா போன்று ஒரு சில தடங்கல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்தால் அந்த இடத்துல ஒரு தடவைக்கு மறுதடவை நீங்கள் பரிசீலனை செய்யணும் நாம் போற இடம் நல்ல இடமா அங்கே எதுவும் நல்லா இருக்குமா ஆபத்து இருக்குமா இல்லையான்னு அந்த உங்களுடைய தெய்வத்தை குலதெய்வத்தை நினைத்து ஒரு உத்தரவு கேட்டு நீங்க அந்த எல்லைக்கு நீங்க எங்க போற இடத்துக்கு நீங்க போகணும்னு சொல்ல வர அதனால இந்த பதிவின் மூலியமா அன்பர்களுக்கு மறுபடியும் என்ன சொல்றேன் அப்படின்னா குலதெய்வத்தை சுமக்கிற அந்த குல மக்கள் அந்த சாமியாடிகள் யாராக இருந்தாலும் தெய்வம் நமக்கு இது போன்ற ஒரு தடங்களை கொடுக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து நம்மை சூழ அங்கே இருக்கும் அதுலேருந்து நம்ம காத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இன்னைக்கு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்